வெளியே போயிட்டு வந்த உடனே யூஎஸ் சன் டேன் ரிமூவரால வாஷ் பண்ணு. இது ஸ்கின்ன டீப்பா கிளென்ஸ் பண்ணி தூசி அழுக்கு அதோட சன் டேனையும் எடுத்துரும். ஸ்கின் அப்படியே பளபளப்பாவே இருக்கும். US instant suntan remover வார்த்த ஆப் இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல சிம்மு நடிச்சிருக்க கூடிய மானாடு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் டேட்டா யுவன் சங்கர் ராஜா அவருடைய சோஷியல் மீடியா பேஜ் மூலமா தெரிவிச்சிருக்காரு. சிம்பு நடிச்சிருக்க கூடிய மானாடு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரம்ஜான் அப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் எதிர்பாராத விதமா வெங்கட் பிரபுடைய அம்மாவுடைய மறைவு அண்ட் கொரோனா பாதிப்புன்னு சில காரணத்தினால இந்த ரிலீஸ் டேட்டை ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இப்போ திரும்பவும் June 21 மானாடு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜாவை திரும்பவும் சொல்லியிருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல. சிம்பு ஆக்டிங்ல வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன்ல இந்த படத்தை சுரேஷ் காமாட்சி ரொம்ப பிரம்மாண்டமா தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல சிம்புவுக்கு ஜோடியா கல்யாணி பிரியதர்ஷன் ஆக்ட் பண்ணிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மூலமா சிம்பு மற்றும் யுவன் சங்கர் ராஜாவுடைய ரசிகர்கள் பயங்கரமா ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் ரைட்ஸ் இந்த படத்தினுடைய மியூசிக் கம்போசரான யுவன் சங்கர் ராஜாவுடைய U1 ரெக்கார்ட்ஸ் நிறுவனமே வாங்கியிருக்காங்களா. மாநாடு படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் ரெண்டு மோஷன் போஸ்டர்ஸ் இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது அரசியல் சார்ந்த படமா தான் இருக்கு, சிம்பு அரசியல் வரப்போறாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துச்சு. அதுக்கு ஆன்சர் பண்ற விதமா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரான சுரேஷ் காமாட்சி எக்ஸ்க்ளூசிவா நம்ம இந்தியா கிட்ஸ்க்காக பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அது இப்போ உங்களுக்காக. சிம்பு அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு, அதுக்கான ஒரு படம் வந்து மாநாடு அப்படின்னு பேசலாம் கிடையாது. அவருக்கு அந்த எண்ணம்லாம் அரசியல் என்னமோ அரசியலுக்கு வரணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. அப்படி ஒரு பிளானிங் பண்ணி வந்தார்னா கூட நம்ம அவரை வாழ்த்தலாம். அந்த அப்படி ஒரு தொலைதூரம் என்னம்லாம் கிடையாது. நான் அரசியலுக்கு வரேன், நான் வந்து உங்களை இது பண்ண அப்படின்னு அவர் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி, அவர் ஆன்மீகம் அப்படி இப்படி போயிட்டார். அவ்வளோ அவர் நான் வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படி அந்த எண்ணம் துளி கூட கிடையாது. நான் அதை அடிச்சு சொல்லுவேன், ரெண்டு பேரும் சொல்லுவேன், வரவே மாட்டேன். அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ பொது பிரச்சனைகளுக்காக சில விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. மாநாடு படமும் அவர் அரசியல் வர்றதுக்காக ஒரு கதை கேட்டோம். அந்த லைன் வந்து ரொம்ப அவருக்கும் பிடிச்சிருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. வெங்கட் பிரபு கேரியரில் அது ஒரு மங்காதாவுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய முக்கியமான படமாக இருக்கும். ஸோ அதனால் மூணு பேருக்கு அந்த அது எங்கள் லக் ஆனந்தால் ஒரு நல்ல கதையாக மாட்டுச்சு. சரி அதை பண்ணுவோம், அது சிம்பு பண்ணான்னா அவருக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும், பிரேக்காக இருக்கும். யூஸ்வலாக வந்து நீங்கள் இப்போது கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸாக பண்ணிட்டுருக்கீங்களே, ஸோ மாநாடு வந்து கண்டென்ட் மெயின், அதுக்கப்புறம் கமர்ஷியல் வருமா இல்லை ஒன்லி கண்டென்ட் தான் இது? இல்லை கண்டென்ட் கமர்ஷியல் தான். ஏன் கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட், அதுக்கு நல்லா சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் அது இன்றைக்குள்ள சூழலுக்கு. அதை கடந்து ஹீரோய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல. நான் வந்து ஒரு விஜய் சாரை வச்சு அஜித் சாரை வச்சுட்டு நான் இந்த மாதிரி மிகவும் சொல்கிற மாதிரி படத்தை பண்ண முடியாதுல்ல. அவங்கள்ட்ட அவங்க ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்றிருக்கல, அது வந்து அது மாதிரி சிம்பு ரசிகர்கள் சின்ன சிம்புக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்றது அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்குல்ல. அது டைரக்டர் அவர் கமர்ஷியல் இருக்காது. வெளியே போயிட்டு வந்த உடனே யூஎஸ் சன் டேன் ரிமூவரால வாஷ் பண்ணு. இது ஸ்கின்ன டீப்பா கிளென்ஸ் பண்ணி தூசி அழுக்கு அதோட சன் டேனையும் எடுத்துரும். ஸ்கின் அப்படியே பளபளப்பாவே இருக்கும். யுஎஸ் இன்ஸ்டன்ட் சன் டேன் ரிமூவர் வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க.